வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனா விளாகர். இப்போ போன வேலையில் பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெல்மெட்டில் அந்த மைக் எப்படி மவுண்ட் பண்ணுறது, இதோட ஆடியோ வீடியோ குவாலிட்டி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்மெட் காய்ஸ், நம்ம ஹெல்மெட்டு, நீங்கள் எந்த ஹெல்மெட்டாக இருந்தாலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் வந்து ஓபன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே லாக்கில் எடுத்து விட்ருங்க. லாக்கை எடுத்து விட்டு மவுண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கேமராவை லெஃப்ட் சைடு போடுவீங்களா இல்லை ரைட் சைடு போவீங்களா, இது வந்து நீ யோசிச்சுக்கோங்க. கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிட்டு போடுங்க. இப்போ நான் செட் பண்ணுறேன்னா எனக்கு கேமரா வந்து இந்த பக்கம் வரும், இப்படி வரும். அப்படிங்கும்போது எனக்கு இந்த பின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு வரணும். அதாவது எனக்கு ஹெல்மெட்டில் இந்த லாக் வந்து இந்த சைடு வர்ற மாதிரி வச்சு நான் மாட்டணும். இதை நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு போடுங்க, ஏன்னா ரெட்டை வேலை பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்காக சொல்கிறேன், லென்த்து வச்சு பார்த்துங்க. ஒன்ஸ் வந்து லென்த்து வச்சு பார்த்துங்க எவ்வளோ வருன்ட்டு, இவ்வளோ லென்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணிக்கோங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு கடைசியில் கொண்டு வந்து கீழே ஒட்டிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே வந்து ரொம்ப ஏறக்கூடாது, கீழே ரொம்ப இறங்கக்கூடாது, கரெக்டாக சென்டராக ஒட்டுங்க. ஏன்னா வந்து விண்ணாய்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக சொல்கிறது. கரெக்டாக இந்த கேப் உங்களுக்கு இருக்கணும். கை வச்சிங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கேப், இந்த கண்ணாடி வயசோட இதுக்குமே இந்த வயசோட இதுக்குமே ஒரு இன்ச்சு உங்களுக்கு கேப் வச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விண்ணாய்ஸ் வந்து உள்ளே வராது. இப்போ நான் கேமரா வந்து மாட்டி காட்டுறேன். எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மவுண்டில் நான் போட்டேன், என்னோடய சின்ன நான் செட் பண்ணிட்டேன், சின் மவுண்டில் செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேமராவை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், என்னோடய மைக்கை. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட இது வந்து இந்த மேலே ஒரு டேப் சுற்றிக்கிங்க, ஏன்னா வந்து இது மடங்கு மடங்கு சீக்கிரம் மைக்கு போயிடும், அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ வந்து மைக் செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ மைக் செட் பண்ணிட்டோம், இது எல்லாமே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நீ மோட்டோவில் கன்யூ பண்ணுறேன், நீங்களே சொல்லுங்கள். 1080 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080 60 FPS 30 FPS தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டுலேயும் போட்டு காட்டுறேன். ப்ளஸ் வந்து என்னோடய இன்டர்னல் மைக்கு எக்ஸ்டர்னல் மைக்கு ரெண்டுலேயுமே நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு பார்த்துட்டு என்ன ஓகேவான்னு சொல்லி சொல்லுங்கள். சரி வாங்க மோட்டர் வ்ளாகிங்கில் கன்யூ பண்ணுறேன். ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கின எக்ஸ்டர்னல் மைக்கில் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், வைசர் ஓப்பனில் இருக்குது. இந்த மைக் பார்த்தீங்கன்னா ஃப்ளூவிஷ்னு சொல்லி ஒரு பிராண்டில் நான் வாங்கினேன். ஏன்னா வந்து SJ6 கேம் பார்த்தீங்கன்னா எதுவுமே SJ6 மைக் பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி வருது, நாய்ஸ் ப்ராப்ளம்னு. சரி ஓகேன்னு சொல்லி டிஃபரெண்டாக இதை நான் வாங்கினேன். இது வாய்ஸ் எப்படிங்கன்னு தெரில, நானே இனிமேல் தான் கேட்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 1080 30 FPS வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 60 போயிட்டு இருக்கேன், இதுக்கு வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரில, பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வைசர் க்ளோஸ் பண்ணிட்டேன், வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நான் எனக்கே எப்படி தெரியல, நான் போய் இங்கே எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும். இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 ஃபாலோ பண்ணுறேன் வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1080 60 FPS வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வ்ளாகர்ஸ் எல்லாருமே 1080 30 இல்லை வந்து 60 FPS வச்சு தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஸோ நான் அதனால் அதிலே வச்சு எடுக்கிறேன். இந்த குவாலிட்டி எப்படி, வீடியோ குவாலிட்டி எப்படின்னு தெரியல, ப்ளஸ் வந்து ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ரைடுக்கும் போது அந்த மாதிரி மைக் எதுவுமே இல்லை, வீடியோ குவாலிட்டி ஓகே, மைக் எல்லாமே வந்து சும்மா தரமாக கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணால் வாங்க எப்படியோ ஒரு வழியாக வாங்கிட்டேன். இது வந்து எக்ஸ்டர்னல் மைக்கு, இந்த மைக்கு நான் வந்து நீ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மைக்கில் பேச போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ 1080 30 FPS வச்சுருக்கேன். இப்போ நான் இப்போ பேசுகிறது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மைக்கு, அதாவது மைக்கு கேமரா கூட இருக்கிற மைக்கை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னோடய வைசர் வந்து ஓப்பனில் இருக்குது, பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த கேமரா கூட வந்து மைக் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அதை அதோடய வாய்ஸில் ஓகேவா செக் பண்ணுறதா நம்ம செக் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காய்ஸ் ஓகே வேணும்னு சொல்லி காய்ஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60 போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வைசரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பேச போகிறேன்.
இப்போ வைசர் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு பேசிட்டுருக்கேன். இப்போ வந்து இன்னொரு மைக் ஒரு சவுண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, அதே கேட்குறதுன்னு தெரியல, எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும். ஹே கைஸ், இப்போ வந்து எக்ஸ்டர்னல் மைக்கும் பார்த்துருப்பீங்க, இன்டர்னல் மைக்கும் பார்த்துருப்பீங்க, அதோட ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதாவது எனக்கு எல்லாமே செம்மையாக தெரியுது. உங்களோட கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஓகேவா என்னன்னு சொல்லி. அண்ட் இதோட பையிங் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அதாவது பை பண்ணாச்சுன்னா வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிகினர்ஸ்ல எல்லாமே இந்த கேமரா வந்து செம்மையாக செட் ஆகும். உங்கள் செட்டை பார்த்தா 14,000 to 14,500 வருது. கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து கோப்ரோ ஈக்குவலாக வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தைரியமாக வாங்கலாம். என்னோடய கருத்து மைக்கு ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒருத்தர் லைக் மிஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள், அது அப்டேட்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பை.